பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நாம் வந்து வெவ்வேறு தலைப்புகளில் மனம் எப்படி செயல்படுது, அறிவு அதை எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைமென்ஷன்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் பேசுறது எல்லாமே முக்கியமானது தான். இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவேன். நாம் எடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைட்டில் என்ன அப்படின்னா, அன்றாடம் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு புரிதல் எவ்வாறு உதவுகிறது. இது எல்லாருமே காமனா சந்திக்கிற இஷ்யூஸ் தானே. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அப்பயுமே எனக்கு எல்லாம் பிரச்சனைலாம் இருக்க, அப்பயும் எல்லாம் தகராறு வருது, சண்டை நடக்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு யோசனை எல்லாம் இருக்குது இல்லை. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? போலாமா? ஓகே, போவோம். முதல்ல நாம் வந்து புரிதலுக்கு முன்னாடி நம்ம அன்றாடம் பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி, புரிதலுக்கு முன் நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனையை எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு மனிதன் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவன் பிரச்சனை, ஃபஸ்ட் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, அவன் பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூட்டுக்காரமா மனைவி, அடுத்தது ஃபேமிலி, பிள்ளைகள் பெற்றோர் இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்தது வந்து ரிலேஷன்ஸ், உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் சமுதாயம். இந்த 5-6 அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வந்து தொடர்பு கொள்வது எல்லாமே இந்த 5-6 அடிப்படையில் தான் நடக்கும். நாம் வந்து இந்த புரிதலுக்கு முன்னே எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நமக்குள்ளேயே வந்து சண்டை, நிறைய சண்டை இருக்கு. அதாவது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணேன், மத்தவெல்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன், நான் மட்டும் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட அப்படி இல்லாத என்கிட்ட என்ன பிரச்சனை, இப்படி நமக்கு ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனை. நம்மள சரியில்லை அப்படின்னு நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், குற்ற உணர்ச்சி கொள்றோம். என்னென்னலாம் பாடுபட்டு வருத்திக்கணுமோ அத்தனை வருத்தியும் செய்து கொள்கிறோம். இதோட இல்லாம இந்த மனசை சரி பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்குதோ அத்தனையும் ட்ரை பண்றோம். ஆன்மீகத்தில் இருக்கிற தியானம் அது இது என்னென்னமோ, தியானம், ஆட்டோ சஜஷன், மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சி பண்ணி பார்க்கணும். எந்த முயற்சி பண்ணி என்ன ஆகலைங்க, ஒன்றும் ரிசல்ட் கிட்ட, நாம் சரியில்லை. அப்புறம் கடைசியாக என்ன பண்றோம், நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்கெல்லாம் வருகிறாங்கல்ல, அவங்க பொங்கலுக்கு சும்மா விட மாட்டாங்கல்ல, அவங்க என்னம்பாங்க, இங்கே போய் பாரு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க, இங்கே போ உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க. சொன்னோடனே நாமளும் நம்மகிட்ட பையிலிருந்த ஜாதகத்தை முன்ன தூக்கிட்டு போய் என்னதான்வா எனக்கு பிரச்சனை, கொஞ்சம் என்னான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் அவர் பங்குக்கு என்ன பாரு, உங்களுக்கு வந்து இதுல அது இருக்குது அதுல இது இருக்குது, அவக்கிறகன்னா எங்கேயோ ஒன்று மாத்தி மாத்தி இருந்தாலும் தீரும், யாருக்கு இல்லாமல் இருக்கும், எங்கேயோ ஒண்ணு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பாக்குற மாதிரி அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஒர்க்கே அப்படித்தானே. அது மாதிரி இதுல இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குது, நீங்க எங்க போகணும் அங்க போகணும். நண்பர்களே, நான் எதையும் விமர்சனம் சொல்லல, நாம யதார்த்தமா சந்திக்கிற பிரச்சனையை பேசுறோமோ தவிர இதெல்லாம் செய்யக்கூடாதா தப்பா அப்படிலாம் நம்ம இப்ப பேசல, நாம் இப்படிதான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத தான் பேசணும் தவிர மற்றவங்களை விமர்சனம் படுத்தவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஜோசியம் பார்ப்போம்.
நவகிரகம், கோயில், குளம், தீர்த்த யாத்திரை என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுமோ, நமக்கு சொல்லப்பட்டதோ, சோசிகார் சொன்னாரோ, இப்படி பல வகைகள்னு என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இப்படிலாம் இருந்தா கூட முதல்ல நமக்கு நாமளே பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது இப்போ நம்மளும் வீட்டுக்காரமான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு பேர் இருந்தாவே ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும். இது இருக்கா தானே, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கவே முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் விரும்பினபடி அவங்க நடந்துக்கணும்ன்ட்டு நாம் நினைப்போம், அவங்க அவங்க விரும்பினபடி நாம் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. இதில் வந்து எப்படியும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கருத்தில் முரண்பாடோ கான்ட்ராடிக்ஷன் எங்கேயும் ஒன்று வரும். வந்தவுடனே நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து நமக்கு கோவம் வரும், இல்லை அவங்களுக்கு கோவம் வரும், நமக்கு வெறுப்பு வரும், இல்லை அவங்களுக்கு வெறுப்பு வரும், இது நடக்கும். அடுத்தது உடனே நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு ஒன்று நம்ம மைண்ட் என்ன பண்ணும், கோபத்தை வெளிப்படுத்தி வேண்டாத வார்த்தைகளை கொட்டும். என்ன பேசுறன்னு கூட தெரியாமையே நம்ம வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், அள்ளி வீசிடுவோம். நம்ம பேசிட்டோமேனு பதிலுக்கு அவங்களும் அவங்க தரப்புல இருந்து அவங்க கமெண்ட்ல எதிர்த்தரப்பு, இந்தாண்ட ஒரு ஃபைட்னா அந்தாண்ட ஒரு எதிரில், இந்த இதெல்லாம் சூரனும் முருகனும் சண்டை போடுவாங்கல்ல, சூரன் முருகன் நல்லவன் கெட்டவனும் இல்லை, பொதுவாக ஒரு ஐடியாவை சொல்றேன், நீ இந்தாண்ட ஒரு வெள்ளு விட்டியா, அந்தாண்ட நான் ஒரு வெள்ளு விட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும், இந்தாண்ட நீ பாம்பு விட்டியா நானும் பாம்பு விட்டனா, நீ அஞ்சு தலை ஏதோ ஒன்று விட்டையா நான் விட்டேனான்னு சொல்லி இவங்க இவங்க பங்குக்கு அவங்க அவங்க பங்குக்கு இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க அவங்க திறமைக்கு எட்டின வரலும் என்னென்ன சண்டையோ போட்டு தள்ளுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இப்படியே ஒரு கட்டத்தில் உச்சத்தில் ஆகி கைகளப்பில் முடியாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இது பேச்சுவார்த்தையிலே சண்டை முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, அதை மீறி அடியடி ஆகாத முத கட்டத்தில் முடிச்சுக்கிட்டா அதில் பரவாயில்ல நல்ல விஷயம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் முடிச்சுட்டு இனி ஒன்று பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் நம்ம ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இறங்குறதுல நமக்கும் விருப்பம் இல்லை, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிற்போம், நான் செஞ்சது சரிதானே அப்படின்னு நிரூபித்தல் தான் என்னுடைய மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கும். இப்போ எதிரில் இருக்கிறவங்க அவங்களும் அவங்க ஈகோவை ஒட்டு கொடுக்க முடியாது, அவங்க அவங்கள நிரூபிக்க தொடங்குவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நிரூபித்தல் ஆக ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைட்டு முடிவுக்கு வருமா, வராது. அதாவது என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆரம்பித்து அதை அப்படியே இப்படி போய் போய் ஒரு கட்டத்தில் இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறத நிப்பாட்டிட்டு நான் என் வேலைக்கு போறேன் நீ உன் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். போயிட்டு சரி போயிட்டு தான் நிம்மதியா, சரி சண்டை போட்ட பேசிட்ட எல்லாம் ஆச்சு ரைட்டு அப்படின்னு அது முடிச்சிட்டோமா அப்படின்னா அங்கேயும் முடிக்கல. அங்க போய் இவரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்குவோம், அவர் அவர் வேலைக்கு போயிடுறா அப்படின்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருந்து அம்மா இருக்காங்க. இப்போ இவன் நம்பால நம்ம போய் அப்படி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தான் பேசியிருக்கலாம் போல, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்ட மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கில்ட்டு, இன்னும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்கலாம் மாட்டிருக்குது, கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிட்டோம், நம்ம பேசுனதும் கொஞ்சம் தப்பு, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம். ஆனால் அந்த ஈகோ விடாது நம்மளை, நீ எப்படி சரி உடனே சாரி கேட்கறதுனா என்ன அவ்வளோ லேசா, நாம் என்ன அப்படி இறங்கிட முடியுமா, என்ன நம்ம இழுக்கா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இறங்க முடியாது, அப்படி ஒரு கெத்தா தானே நிற்போம். இதெல்லாம் இயற்கை தானே. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அப்படியே ஏதாவது ஒரு காயை கிண்டிக்கிட்டே யோசிப்பாங்க, சரி இந்தாதான் ஏதோ ஒன்று சொன்னாப்புல, சரி நம்மளாவது போயிருந்துருக்கலாம், இல்லை பொறுமையாவது பேசி இருந்துருக்கலாம், கொடுத்து பதிலுக்கு இப்படி பேசி நாம் இப்படி பேசிட்டோமே போய் நல்லா வேலை செய்வாப்பில்லையா, இல்லை இதையே யோசிச்சுக்கிட்டு எதையோ மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்க இவங்களுக்குள்ள ஒரு யோசனை. இப்போ யார் வந்து முதல்ல
ஃபோன் பண்ணி நீயா இல்லப்பா நான் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நாம சொல்றதா அவங்க சொல்றதா, அதுக்கு கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள அப்படியே போராடி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சு, அப்புறம் முதல்ல அப்படியே வாட்ஸ்அப்ல சாரி அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டிடுறது, அப்புறம் அவங்க வந்து நோ இஸ் யூ அவங்க பதிலுக்கு ஒரு மெசேஜ் போட்டு ஆக இப்படியே கொஞ்ச நேரம் ஓடி, அப்புறம் வந்து அப்பயும் சாயந்தரமோ மத்தியானமோ திரும்ப அப்புறம் மறுபடியும் அதோட முடிக்கிறது இல்லை ஒரு போனை போட்டு, இல்லை நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா நான் எதுக்காக இப்படி பேச வந்தேன்னா அப்படின்னு சொல்லி அந்த நிரூபணத்தையே மறுபடியும் ஆரம்பிச்சு, அவங்க வந்து இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வந்தேனாங்கிறத முத கோபமா பேசணும்ல, இப்போ அந்த கோபத்தை விட்டு நிதானமா புரிய வைக்கிறேங்கிற பேர்ல மறுபடியும் அதே வேற மாதிரி ஆங்கிள் மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு முடிவா ஒரு கட்டத்துல முதல்ல சொன்ன வேலையவே கடைசியா சாயந்தரம் வந்து செய்வோம். முதல்ல சொன்னப்பயே பேச செஞ்சிட்டா அந்த வேலை எவ்வளவு நேரம், காத்தால இருந்து ராத்திரி வரலும் சண்டை கட்டி இழுத்து டயர்டாகி மறுபடியும் கடைசியா வந்து அதே வேலையே செய்யறது, பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு எந்த வேலைக்கு முதல்ல பேசணுமோ அந்த வேலையை திரும்ப செய்யறது. இப்படித்தான் நான் இருந்தேன். ஏன்னா நீங்கெல்லாம் ஞானிகள், என்னை விட சிறப்பா இருந்திருக்கலாம், அற்புதமாக கூட இருந்திருப்பீங்க. அதனால நான் வந்து மற்றவங்களை விமர்சனம் அதை விட என்ன நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லிக்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்படித்தான் இருந்தேன், ஓகேவா, இப்படிதான் இருந்தேன். அப்புறம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான், அப்புறம் நம்ம இருந்தாலும் மனசை பத்தி பயிற்சி ஆராய்ச்சி முயற்சி இப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய ஐயாவுடைய புரிதல் அப்படின்னா என்னன்றத நாம ஃபர்ஸ்ட் வரோம். புரிதல்னா என்னங்க, நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கிறோம், நம்ம புரிதலை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறதும் இல்லை, இருந்தாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி லைட்டா பேசணும் அப்படி போறோம். புரிதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம், தானாக நடைபெறுகிற இயக்கம், ஓகேவா. நம்ம உடம்புல அக உறுப்புகளுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல மனம் என்பது சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எண்ணமும் உணர்வும் அது சந்திக்கிற என்ன சூழ்நிலையை சந்திக்குதோ அதை வெளிப்படுத்தும். இது வந்து நம்ம அறிவுக்கு தெரியல. அறிவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வாலண்டரி பார்ட், நாம செய்யக்கூடிய இயக்கம் தான் எதுங்க அறிவின் இயக்கம். அறிவு என்ன, அறிவுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மன இயக்கத்தை டீல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இதுவும் இந்த அறிவுக்கு கிடையாது. ஆனா நம்ம வந்து டே டு டேல பூரா அறிவின் அடிப்படையிலேயே காத்தால எழுந்தது முதல் நைட் படுக்கிற வரையிலும் அறிவை பயன்படுத்தி தான் நம்ம அத்தனை வேலையும் செய்யணும். அதனால என்ன நினைக்கிறோம், மனசையுமே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவின் வழியாகவே நாம் அத்தனை செயல்களையும் செய்து பழகிறோம். அறிவின் அடிப்படையில் தானே நம்ம காத்தாலிருந்து ராத்திரியில எல்லா வேலையும் செய்யறோம். அப்படிங்கிறதுனால இந்த மனசு வெளிப்படுத்துற என்ன உணர்வு வேண்டாததையும் நம்ம அறிவை வச்சு நம்ம எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டா நம்ம அறிவோட கட்டுக்குள்ள இந்த மனசு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் வந்து நம்ம பல வகையில முயற்சி பண்ணி எந்த வகையிலையும் சக்சஸ் ஆகும் தோல்வியாகி தான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆன்மீகத்து பக்கமே நம்ம என்ன பண்றோம் எட்டி பார்க்கறது, அதுக்கப்புறம் தான் எட்டி பார்க்கறோம். பார்த்தா அங்க போனாக்கா அங்க தியானம் ஆட்டோ சஜஷன் என்னென்னமோ மனசு சரி பண்றதுக்கு அவங்க 1000 பயிற்சி முறைகளை கொடுக்குறாங்க.
அதுல ட்ரை பண்ணி பாக்குறோம், இது பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி எதை பண்ணியும் என்ன ஆகல. நண்பர்களே, எந்த பயிற்சியும் குறைவாக விமர்சனம் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு உதவி செய்யுது, ஆனா முழுமையான தீர்வை அளிக்கவில்லை. ஓகேவா? அவர் ஒரு கட்டத்துல டயர்டாகி எதுவும் ஹெல்ப் ஆகல அப்படிங்கிற முடிவு வரும்போதுதான் நாம வந்து பகவத் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னங்கிறத முதன் முறையாக தெரிந்து கொள்கிறோம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு. இப்ப நான் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது என் மனதில் எழுகிற எண்ணங்கள் உணர்வுகள் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. எனக்கு என்னுடைய அறிவு கட்டுப்பட்டு கிடையாது. வந்த பிறகு என்ன வந்திருக்குதுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர அதை சரி பண்றதோ மாத்துறதோ எந்த பவரும் என்னுடைய அறிவுக்கு இல்லை அப்படின்னு அறிவு புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. வந்து அறியாமையிலிருந்து விலகுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அறியாமை யாருக்கு, மனசுக்கா அறிவுக்கா அப்படின்னு பார்த்தா அறியாமையில இருக்கிறது வந்து அறிவு தான். அறிவு என்ன நினைக்குது, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனசை கொண்டு வரலான்னு அறிவு முயற்சி பண்ணுது. அது வந்து அறியாமை தான், அறிவுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். ஏன்னா அறிவு வழியா எல்லாம் செஞ்சு பழகின மனசு அறிவுக்கு, அறிவின் வழியில தானே எல்லாமே செயல் செய்யறோம் இல்லையா. அதனால மனசையும் நம்ம அப்படி டீல் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அந்த மனசோட ஒரு சிறு பகுதி தான் அறிவு அப்படிங்கிறது. இந்த அறிவுக்கு தெரியாம அறிவு என்ன நினைக்குது, மனசையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அறியாமையில பண்ற முயற்சி தான் நாம மனோரீதியாக செய்ய, மனசை சரி பண்றதுக்கு செய்யற அத்தனை முயற்சிகளும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதத்தான் புரிதல். இந்த புரிதலோட மட்டும் இருந்தா பத்தாது, இந்த புரிதல்ல நீங்க உறுதியாயிருங்க. உறுதினா என்னங்க, நமக்கு மனசுல வர்ற ஒரு சூழ்நிலையும் போது மனசுல வருகிற என்ன உணர்வு சம்பந்தமா நாம் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக நாம் வந்து முடிவுக்கு வந்துடணும். இதுதான் வந்து புரிதலில் உறுதி. ஏன்னா வேற எதுவும் கன்ஃபியூஸுக்கே ஆகக்கூடாது. நாம புரிஞ்சுக்கலையோ, நாம தப்பா இருக்கிறோமா, அப்படியா இருக்கிறோமா, சரியில்லையா, குற்ற உணர்ச்சி, இது எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். இப்ப நம்ம ஒரே பிளாட்ஃபார்ம் தான். நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம், நமக்குள்ள எண்ணங்களோ உணர்வுகளோ வெளிப்படுது. இதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். புரியுதுங்களா? வெளியில அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுல காங்கிரீட்டா நாம முதல்ல வந்து உறுதியா இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டாக்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து மறுபடியும் அதே விஷயம்தான். நாம வந்து இப்ப வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலுக்கு அப்புறம் உறுதியானதுக்கு பிறகு முன்னைய விட பார்த்தா பல விஷயங்கள்ல நாம என்ன ஆயிருப்போம்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்திருப்போம் இல்ல. முன்னைய விட நாம வந்து எத்தனையோ விஷயங்கள்ல ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி நாமளே உணர்வோம். அதை நீங்க வந்து உங்களையே நீங்களை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பழசு எத்தனையோ விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பீங்க, இப்ப அதெல்லாம் கடந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா போற மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனாலும் கூட தோணும், புரிதல்னா என்னன்னு தெரியுது, உறுதியா தான் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இன்னமும் கூட ஒரு இந்த டே டு டே லைஃப்ல இன்னமும் சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. இதை என்ன நம்ம எப்படிதான் டேக்கிள் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சில தயக்கமும் யோசனையும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ வந்து இப்போ அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் இன்னைக்கு தலைப்போட முக்கியமான கோர். ஓகேவா? இப்போதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, நாம் வந்து நம்மை சரி செய்ய வேண்டுமா, நமது செயலை சரி செய்ய வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளால் சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை இல்லை, நம்ம செயலை சரி பண்ணுறது தான். செய்வன திருந்த செய், அதான். அதனால செயலை வந்து தவறான செயலை சரியா செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி நல்லபடியா செய்து மாத்தி அமைக்கிறது தான் செய்வன திருந்த செய். கற்க கசடர அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி, அந்த தப்பு இல்லாம அடுத்தது எப்படி நல்லபடியா செய்யறதுங்கிறதுக்கு நாம கத்துக்கணும்.
செயல் மாற்றம் தான் உண்மையான மாற்றம். ஓகேவா? இந்த குற்ற உணர்ச்சி அது இது இதுக்கெல்லாம் எல்லாமே தாட் தான் அப்படிங்கும் போது, முதல்ல வந்து இந்த புரிதல்ல உறுதியா இருக்கிறதுனால முதல் முதல் என்ன மெயின் கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாம வந்து போராடுறதுல இருந்து நம்ம என்ன ஆயிடுறோம், முதல்ல ஃப்ரீ ஆயிடுறோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்றது ரெண்டா கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். தானா வர்றது தாட்டு, நாமளா சிந்திச்சா திங்கிங் எப்படின்னு பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிற போது நம்ம மனம் வெளிப்படுத்துகிற என்ன உணர்வுகள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனா வந்ததை வச்சு வெளியில என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு சிந்திக்கிறது செயல்படுறதுங்கிறது திங்கிங் ஆக்ஷன். இது வந்து ரெண்டாவது பார்ட். இப்படிங்கிறதுல நமக்கு எந்த குழப்பமும் இல்லாம நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாலும் கூட முதல் முதல்ல நம்மள நாம போராடுற போராட்டத்திலிருந்து விடுபடணும். இதுதான் பிரைமரியான புரிதல்ங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து வெளியில மற்றவங்களை மாத்துறது, சரி பண்ற முயற்சி, இதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சமான வேலை தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு உங்க பிரச்சனைய வந்து அதிகப்படுத்துறது, வால்யூமா கூட்டிக்கிட்டே இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனோ இயக்கம் தான். முதல்ல நம்முடைய என்ன சொல்றது, ஆர்ஜின்னு சொல்லுவாங்க, அது எதுன்னு கேட்டீங்கன்னா மனோ இயக்கம் தான். அந்த மனோ இயக்கத்துக்கு வந்து நாம கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து புறக்கணித்தல் தான் புரிதல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்றேன். ஒரு குருநாதர் இருந்தாரு, ஒரு சீடன் இருந்தான். அவன் வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அவனுக்கு வந்து தன் மேல வந்து ஒரு கான்பிடண்டே இல்லை. மத்தவங்களுடைய தயவிலேயே ஒரு குலைக்கிற மாதிரி அவன் இருந்துகிட்டு இருந்தான். குரு என்ன சொன்னாருன்னா, என்ன இருந்தாலும் நீ உன் ஸ்டாண்ட் ஓன் லெக்ல நீயா நிக்கிறது தான் சரியோ தவிர, மத்தவங்க வந்து உனக்கு எல்லா நேரத்திலயும் உறவ முடியாது அப்படிங்கிறத அவர் சொன்னா கூட, இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் அப்படியே தயக்கத்தோடய இருக்கிறான். அவனுக்கு வந்து எதையோ ஒரு சார்ந்து இருக்கிறதுலயே இருக்கணும் தவிர, அவனோட இண்டிவிஜுவலா செல்ஃப் டிபெண்டா நிக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு அவர் வந்து பல்வேறு விளக்கங்கள் எல்லாம் சொல்லி, வேத உபநிஷத்துக்கள் எல்லாம் சொல்லித்தராரு. அப்ப கூட அவனுக்கு வந்து அது சரியா புரியல. அவரும் அவனும் அந்த குருநாதரும் அந்த சீடனும் டெய்லி வாக்கிங் வந்து போறாங்க, காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரம் என்ன மரம்னு கூட தெரியும். அதை வந்து கம்ப்ளீட்டா என்னன்னா, ஒரு கொடி வந்து கம்ப்ளீட்டா சூழ்ந்துருக்குது. என்ன மரம்னு கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த மரத்தை சூழ்ந்து அந்த கொடி வந்து படர்ந்து இருக்கு. குருநாதர் வந்து, இது என்ன மரம்பா அப்படின்னு சொல்லி அந்த சீடன்ட்ட கேக்குறாரு. தெரியல சாமி, கொடி சூழ்ந்துருக்கிறதுனால என்னன்னு தெரியல அப்படின்னு. சரி, இந்த கொடியெல்லாம் அகற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சாமி, எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நம்ம எடுத்தோம்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சீடன். அவரு, அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி அழகா அவங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, அதெல்லாம் பெரிய வேலைப்பா, இந்த கொடி வளர்றதுக்கான ஆர்ஜின் எது, எது எதனால இந்த கொடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறது பார்த்தோம்னா, வேறுதான் அதுக்கு காரணம். ஆணி வேர்னு சொல்லுவாங்க. ஆணி வேர்ல இருந்து எனர்ஜி எடுத்துதான் கொடி என்ன ஆயிட்டு இருக்குது, வளர்ந்துகிட்டே இருக்குது. சோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆணி வேரை நம்ம கட் பண்ணிட்டோம்னா கொடி தன்னால பட்டு போயிடும், மரம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். நாம ரொம்பவே பெரிய முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு குழி பறிச்சு இருந்த ஆணி வேற கட் பண்ணி விடுற ஒரே ஒரு வேலையை செஞ்சுட்டு முடிச்சிட்டாரு. வேற ஒன்றும் பண்ணல. அடுத்த கிட்டத்தட்ட, ஏன்னா இப்ப ஆணி வேர் கட் ஆயிடுச்சுன்னா அந்த கொடிக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி சப்போர்ட் என்ன ஆயிடுது, டோட்டல் ஆஃப். புரியுதுங்களா? கொடி என்ன ஆகுது, அப்படியே கொடிக்கு எனர்ஜி கிடைக்கலாம், என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா காஞ்சி 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 ஒரு ரெண்டு மூணு நாள்லயே பட்டு போய் ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் கம்ப்ளீட்டா செடியில இருந்து மரத்துல இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாவே அதே வாசவுட்டாக எல்லாமே உளுத்துருது.
கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சாவது நாள் எல்லாம் வந்து மரம் வந்து பளிச்சுன்னு தெரியுது, தன்னை சூழ்ந்திருந்த கொடிகள் எல்லாம் விலகிடுது. இது மாதிரிதான் பல கொள்கைகளை நாம் நிறைய விஷயங்களை சுமந்துக்கிட்டு படாத பாடுபடுறோம். நம்ம இண்டிவிஜுவலா நம்ம யாரா இருக்கிறோம், ஒரு என்னன்னா எந்த சக்தியை வேணாலும் வேரின் மூலமாக பெற்றுக்கொண்டு இண்டிவிஜுவலா நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கிற நாம் இந்த கொடிகள் சூழ்ந்ததுனால நம்மளையே மறைச்சிடுற அளவுக்கு அது ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதை வந்து அந்த சீடனுக்கு புரிய வைக்கிறார். இந்த கதை இப்ப நான் எதுக்கு சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ புரிதலுக்கு பிறகு, புரிதலுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா கொடி சூழ்ந்த மாதிரிதான் சூழ்ந்துட்டு இருக்கு. புரிதலுக்கு பின்னாடி நம்ம சந்திக்கிற பிரச்சனையில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிதலுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அதே கணவன் மனைவியும் எடுத்துக்குவோம், சரியா? என்ன ஆகுது, அதே மாதிரி கருத்து வருவார். அதெல்லாம் ஏதாவது மாறுமா? அதெல்லாம் மாறாது. அதே மாதிரி சண்டை, நீ மூணு வில்லு விட்டியா நானும் மூணு வில்லு, நீ அந்த இதா நானும் இது, நீ நாகப்பாம்பா நானும் நாகப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த ஒரே அம்பா வில்லா விட்டு கொஞ்ச நேரம் சண்டை அப்படியே வளர்த்தி, அடுத்தது நீயா உன் ஈகோ இறங்கக்கூடாது, ஏன் ஈகோ இறங்கக்கூடாது, நீ பாதிக்க அடையாம நான் பாதிப்படையாமன் அப்படியே ஆள் ஆளுக்கு நிரூபித்தல் அப்படிங்கிற லெவல்ல இப்படி இந்த ப்ராசஸ் இப்படித்தான் போகுது. அப்புறம் குற்ற உணர்ச்சி கில்ட்டு இப்படி இப்படியே இது வந்து நீடிக்கும், இப்படிதான் போகும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த புரிதல் வந்து இது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது கண்டினியூஸா போயிட்டே இருக்காது, ஒரு இடத்துல அப்படி ஒரு லைட் போட்ட மாதிரி ஒரு ஸ்பார்க் அடிச்சிடும். என்னன்னு என்னன்னு ஸ்பார்க் அடிக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கோர் மெசேஜ். நண்பர்களே, நல்லா இந்த இடத்துல தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. புரிதலுக்கு முன்னே உங்களுக்கு சொன்னேன், இப்ப புரிதலுக்கு பின்னாடியும் சொல்றேன். இப்ப எங்க என்ன நடக்குது, ஒரு உள்ள ஒரு தப்புன்னு ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல, நம்ம மனசுல வர்ற என்ன உணர்வுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். அதுதான் வந்து புரிதல்ன்றது நேச்சுரலா ஏற்படுறது, நாம கொண்டு வர முடியாது. ஓகேவா? இப்போ அது வரையிலும் நாம வந்து நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம தான் செய்துட்டு இருக்கிறோம், அறியாமையில் செயல்படுகிறோம். ஓகேவா? டக்குன்னு புரிஞ்ச உடனே நமக்கு இந்த கருத்து வேறுபாடு வந்தது, நாம் இவ்வளவு நேரம் நான் விவாதிச்சேன், அதுக்கு அவங்க பதிலுக்கு விவாதிச்சாங்க, சண்டை போட்டோம், இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதனால எனக்குள்ள வந்து வேண்டாத இந்த எண்ணங்கள் இந்த உணர்வுகள்னு என் மனசு வந்து அதிகப்படியா எதிர்மறையான எண்ண உணர்வுகளை என்ன பண்ணுச்சு, வெடிச்சு வெடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்ச உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கு லைட்டை வந்து சுவிச் ஆஃப் பண்ற மாதிரி, வேர் கட் பண்ணமுல்ல செடியில கொடியோட வேர் கட் பண்ணமுல்ல, அந்த மாதிரி நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையின் ஆணி வேர், ஆணி வேருங்கிற மனசுல வந்து அதை வந்து சரி பண்றதுக்கு நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற முயற்சியில இருக்கிறத வந்து கட் பண்ணிடும். அதுதான் சுவிச் ஆஃப்னு சொல்றேன், வேர் கட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றேன். இப்ப இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் வந்து சைலண்ட் ஆயிரும். ஏன் சைலண்ட் ஆகும், சண்டை போட்டு புரோஜனம் இல்லை, வேஸ்ட். ஏன்னா என்ன உணர்வுல சரி பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம அறிவுக்கெல்லாம் நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால இப்ப பழசு வந்து உதாரணத்துக்கு கருத்து வேறுபாடுல ஆரம்பிச்சு அதை அப்படியே படிப்படியா வளர்ந்து குற்ற உணர்ச்சி ஆகி கில்ட் ஆகி கடைசி அதுக்கு சமாதானம் பண்ணி நிரூபித்தல் அப்படியே ஒரு பக்கம் ஒரு லென்த் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 10-20 ஸ்டெப்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, சண்டையோட தொடர்ச்சி கடைசியா போய் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு வேலை முடிக்கிற வரலன்னு வச்சுக்குவோம். இந்த ப்ராசஸ்ல ஒரு 5வது இடத்துலயோ ஒரு 12வது இடத்துலயோ ஒரு 8வது இடத்துலயோ 3வது இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளிக் அடிச்ச ஒண்ணு
சுவிச் ஆஃப், மைண்ட் வந்து அதோட கட் ஆயிடுது. ஃபர்தரா அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொசீட் பண்றீங்க, நிரூபிக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிந்து வில்ஃபுல்லாக நாம் செய்வது தான். புரிதல்ல உறுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, புரிதல் எதுங்க உறுதி, உங்களுக்கு எந்த கணம் உங்களுக்குள்ள ஒரு பிளிங்க் வருதோ, வந்த உடனே எனக்குள்ள இந்த இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனை, இந்த கருத்து வேறுபாடு சம்பந்தமாக எனக்குள்ள எழுந்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளுக்கு என்னுடைய எந்த எமோஷனும் எந்த உணர்வையும் நான் நிர்வகிக்க தேவையில்லை அப்படின்ற முடிவு வந்த உடனே நம்மோட சுய முரண்பாடு நம்மளை சரி பண்ற வேலையெல்லாம் என்ன ஆயிடுது, டோட்டலா ஃபர்ஸ்ட் ஆஃப் நாம் வந்து நம்மளுடைய ஜென்ரலானது நம்ம இவ்வளவு நாள் பழகி பழகி வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை சரி பண்றதுக்கு தான் நம்ம கடுமையான முயற்சி எடுப்போம் தவிர, நமக்குள்ள வர்ற எண்ண உணர்வுகளுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம ரெண்டாம் பட்சமா தான் இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்கோம். புரிதலுக்கு முன்ன வரையில இவ புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் நமக்குள்ள வர்ற எண்ண உணர்வுக்கே ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கும் போது இதுல மற்றவர்களை மாத்துறதுங்கிறது மிக 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 வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். இந்த தொடர்ந்து சண்டை ஆரம்பிச்சு முடியறதுக்கு ஒரு 18 ப்ராசஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல எங்க நமக்கு வந்து கிளிக் அடிக்குதோ, அடிச்ச செகண்ட்ல நாம போதும், நமக்குள்ள நம்ம சண்டை கட்டினது போதும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத முடிவுக்கு வந்து மனசுங்கிற சுவிட்சை ஆஃப் பண்றதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை புரிஞ்சு புரிதல உறுதியா இருக்கிறது தான் புரிதலில் உறுதியாக இருத்தல். இத முதல்ல நமக்குள்ள புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த அன்றாடம் நாம சந்திக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க எந்த பிரச்சனை வேணாலும் சந்திங்க, அதாவது பிரச்சனைக்கான காரணம் என்னவா கூட இருக்கட்டும், ஆனா நீங்க சந்திக்கிற பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கு உங்களுக்குள்ள வர்றதுக்கு வர்ற எண்ண உணர்வுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சு இருக்கிறது தான் பிரைமரி ஃபர்ஸ்ட் பார்ட். இதை நீங்க முதல்ல நல்ல தெளிவா புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம்தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, சரி பண்றதுக்கு முயற்சி பண்றது, வெளியில எப்படி டீல் பண்ணுங்கிறது ரெண்டாவது பார்ட். மற்றவங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்றது அது இது இது எல்லாமே இதுல நாம தெளிவா ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சண்டையே வராதன்னு சொல்ல மாட்டேங்க, சண்டையே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 18 ப்ராசஸ் வந்து முதல்ல வந்து 15வது ப்ராசஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஓபன் ஆயிடும். அடுத்தது கொஞ்ச நாள் பழக பழக 12, 10 அப்படின்னு படிப்படியா குறைஞ்சி சண்டை கருத்து வரவிட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலயே சரி ரைட் ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம சேஞ்ச் ஆயிடும். பெரிய மாற்றம் இல்லை, யோசனை பண்ணி பாருங்க. காத்தால ஆரம்பிச்ச சண்டை ராத்திரி வரலும் போட்டு கடைசியா எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட பல மணி நேரம் சண்டை போட்டு போராடி இறுதியாக எதை செய்யணுமோ எதை முதல்ல சொன்னமோ அதையே செய்யறதுக்கு எடுத்த உடனேவே என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு நாம வரோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலே ஃப்ராக்ஷன் ஆஃப் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துடும்னு வச்சுக்கோங்க, எது பரவாயில்ல. காத்தாலிருந்து ராத்திரி வரலும் போட்ட சண்டை சுமந்தது அத்தனையும் வேஸ்ட் தானே, மனோரீதியா எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு பிரச்சனை அத்தனையிலிருந்து நம்ம விடுபட்டுறோம். இதுதான் புரிதல் உறுதியாக நிறுத்த. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும், பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மைண்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு நம்ம எதாவது டெவலப் பண்ணுவோமா, நம்ம தெரிஞ்சே டெவலப் பண்ண நம்ம வேணும் பண்றோம் அர்த்தம். ஸோ தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை அப்படின்றது நமக்கே தெரியும். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்கிட்டீங்கன்னா, நம்ம ஈகோ எல்லாமே சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை ப்ராசஸுமே என்ன ஆகிடும், குற்ற உணர்ச்சி அது இது எல்லாமே அங்கே என்னன்னா, முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் எப்படி எரியும், எரியாது இல்லை,
அடுத்தடுத்த சுவிட்சு போடாம மெயினே ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அந்த 18-20 ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 20 சுவிட்சு மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு சுவிட்சு போடுறோம், ஒன்று ரெண்டாவது சுவிச்சு, மூணாவது சுவிச்சு, நாலாவது சுவிச்சுன்னு 20 சுவிச்சும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஊடு போகிறோம் பளிச்சுன்னு வெளிச்சமாகி எல்லா பக்கமும் லைட் ஏரியாது, புரியுதுங்களா? ஆனால் இது என்ன பண்ணுறோம், நாம் மெயின் ஆஃப் பண்ணிட்டா வேலையை முடிஞ்சு போச்சு, எந்த சுவிச்சு போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி புரிதலில் உறுதியும் அந்த தன்மை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனை சம்பந்தமான மெயின் என்ன பண்ணிடுறீங்க, ஆஃப் பண்ணிடுறீங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை சம்பந்தமாக நமது மனதில் நமக்கு வரக்கூடிய எண்ணம் உணர்வுகளை நாம் சீரமைக்கவோ எந்த வேலையும் நமக்கு இல்லைங்கிறதுல நம்ம தெளிவாக முடிவுக்கு வந்துடுறது தான் கோர். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்லி இந்த இதை நிறைவு பண்ணலான்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ரெண்டு பசங்க, இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த உதாரணங்கள் கூட ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அவருக்கு அதை இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திரும்ப சொல்கிறேன். பெரிய பையன் வந்து இப்போ காலேஜில் முடிச்சிட்டாப்புல, அவர் வந்து ஒரு 6th-7th படிக்கும்போது அவருக்கு ஒரு கண் பிரச்சனை வந்தது. அதுக்காக வந்து டாக்டர் ஸ்கூலில் வந்து போர்டு ஏதோ தெரியலன்னு சொல்லி சொன்னான். அப்போ வந்து நானும் அப்போதான் புரிதலில் பழகி கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் கண்டாக்டரை பார்த்துட்டு அவர் வந்து கண்ணாடி போகணுன்னார். வீட்டில் வந்து ஒரே சத்தம், என்ன பொறுப்பாக இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி சத்தம் போட்டு, அதனால் என்னாச்சு, பையனுக்கும் எனக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கமே விலகி போயிடுச்சு. நம்ம பொழுதுனைக்கும் படி படின்னு சொல்லி டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஏகப்பட்ட கண்டிப்பு பண்ணி, அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எனக்கு ஒரு பெரிய கேப்பே விழுந்துருச்சு. நான் இதில் நிறையா வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கு அவனே ஒரு இது ஒரு சம்பவம் கூட சொன்னேன். நானும் ஜெயமணி அவங்க பையனை அவனும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வில், எங்கள் அப்பா இன்றைக்கி ஆஃபீஸு போயிட்டாருன்னா நம்ம நல்லபடியாக படம் பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்க முடியுமோ என்னமோ தெரியலன்னு சொன்ன விஷயம்தான் என்ன கொஞ்சம் உறுதிச்சு. ஏன்னா ஒரு பையனுடைய மென்டாலிட்டி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா அப்படின்னு அப்புறம் ஒரு நிலைக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு என்னவோ அப்புறம் எல்லாம் பேசி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி நெருக்கமாக மறுபடியும் உருவாக்கிக்கிட்டு, அப்புறம் அவனுக்கு எப்படி அந்த கண்ணுக்கு சரி பண்ணுமோ அதுக்கும் சொல்லி அப்புறம் அது ஒரு வழியாக சால்வ் பண்ணேன். இது வந்து பெரிய பெயின். இதே மாதிரி 10th-லயே என்னமோ வந்து சின்ன பையனுக்கு அதே மாதிரி சேம் கண்ணு பிரச்சனை, அதே மாதிரி 10th-லயே 11th-லயே வந்தது. அதே டாக்டர், அதே அப்பா, நான் தான் கூட்டு போறேன். ஆனா அந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு 7-9 மாசம் ஆச்சு நான் சால்வ் ஆகிறதுக்கு. ஆனா இந்த தடவை நான் சின்னவனை கூட்டிட்டு போறேன், போய் டாக்டரை பாக்குறோம், அவர் வந்து கண்ணாடி போடணுங்கிறாரு. சரிங்கண்ணா, இதுக்கு என்னென்னங்க ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு, வீட்டில் வந்து அம்மா இது இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணுமா, இதெல்லாம் செஞ்சால் நல்லதான், நீ கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கப்பா, டெய்லி கொஞ்சம் ஏதாவது கண் எக்ஸசைஸ் செய், என்ன பண்ணுமோ செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம், ஒரு புத்திபூர்வமான ஒரு அறிவுரையை சொல்லிட்டு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை, அதெல்லாம் செய்கிறோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலசு பூரா மனசில் சுமந்து அவ்வளோ ரணம், அவ்வளோ பிரச்சனை. இப்போ விஷயம் அதே தான், ஆனா வந்து நாம் அதை சுமக்காம அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான செய்யறதுக்கு மட்டும் போயிடும், புரியுதுங்களா? இதுதான் வந்து புரிதலுக்கு பின் மாறி இருக்கிற மாற்றம். இப்ப எனக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து நான் நிதானத்துக்கு வரதுக்கு எனக்கு 8-9 மாசம் தேவைப்பட்ட விஷயம், இப்ப ஒரு நாள் ரெண்டு நாள்லயே நம்ம வரோம்னா என்ன ஆயிருக்கணும்னு அர்த்தம், வி ஆர் இன் பெட்டர் ஸ்டேஜ், ஓகேவா? இதே மாதிரிதான் இன்னொரு உதாரணம் கூட நம்ம ஏற்கனவே சொல்லிப்போதான், வீட்டுக்காரமாவும் நானும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெருமாள் பக்தை. சனிக்கிழமை கோயிலுக்கு போனோமாங்க, அப்போ நாம கொஞ்சம் அதிக படிச்ச மேதாவி, இறைநிலைமை பொருள் அத்து இத்து ஏகம் பரம்பொருள் அப்படி இப்படின்னு ஒரே கேட்டா, ஒரு வீட்டுல ஒரு ஒய்ஃப்னா என்ன நினைப்பாங்க,
ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையெல்லாம் பார்த்துட்டு ஏதானே ஒன்று நாலு பொருளை வாங்கிட்டு ஒரு பூ பூவி வச்சுட்டு ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக வரலாங்கிறது தான் அந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறது. அதாவது சாமி கும்பிட்றது தப்பாக சொல்ல, அது ஒரு மகிழ்வான ஒரு சூழ்நிலையாக உருவாக்கி ஜாலியாக போயிட்டு வரலான்றது. ஒரு ஏதாவது ஒரு பிக்னிக் போகிற மாதிரி கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு ஒரு பக்தியோடு சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு வர ஒரு விஷயம், இவ்வளோதான் விஷயம். அவங்க அப்படி சொன்னால் நாம் இங்கே மண்டலையாக போட்டது கொட்டி சேர்த்து வச்சுருக்கோம்ல, மெய்ப்பொருள் இறை நிலையம் அத்துவா இதுவா கடவுளை பற்றி விளக்கம் போட்டு அவங்க காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு நம்ம விளக்க சொல்கிறோம். என்னமாக கோயிலுக்கு வரையா அரளியா நாம் வந்து ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்லுவோம், அவங்க வரேன்னா வரேன்னு சொல்லு வரலன்னா வரலன்னு சொல்லு, அவ்வளோதான். எவ்வளோ மெச்சூரிட்டி வரல, அவ்வளோதான் முடிஞ்சது. நான் வந்து இருந்தாலும் நான் யாரு விட்டுருவோமா, நாங்களே மெய்ப்பொருளை உருவாக்கின மாதிரி நாம் அதுக்கு பதில் கமெண்ட் அடித்து சண்டையாக போட்டு அவங்க வந்து வரலன்னு வரலன்னு சொல்லுவது எதுக்கு இவ்வளோ பேசி இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நாம் ஆஃபீஸுக்கு போய் இல்லை நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லி சாரி கேட்டு சமாதானம் ஆகி சாயந்தரம் வந்து மறுபடியும் சரிவா பெருமாள் கோயிலுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த வேலையை செய்வோம். இதுக்கு காத்தால சொன்ன நேரத்துக்கு ஒரு மணி நேரம் சண்டை போகிறதுக்கு சரி வாப்பா போகலாம்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அரை மணி நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களும் ஜாலியாக என்ஜாய் இருப்பாங்க, நாமளும் அடுத்த வேலைக்கு போயிருக்கலாம்ல, நாமளும் போயிட்டு பெருமாளை கும்பிட்டு வேடிக்கை சத்த நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டு நாமளும் நம்ம வேலைக்கு போயிடலாம்ல. இதுதான் நண்பர்களே புரிதல். பல மணி நேரம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விவாதிச்சு சண்டை போட்டது என்னதுதான் கரெக்டு, நான் சொல்றபடி தான் நடக்கணும், என்னுடைய ஈகோ விட்டு கொடுக்காம போராடிய போராட்டம் பகவத் ஐயாவுடைய இந்த அரிய கண்டுபிடிப்பான புரிதலினால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது டே டு டே லைஃபுக்கு நீங்கள் எதிர்கொள்ளும் போது பிரச்சனையே வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதோ அப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வேலையை மட்டும் மேற்கொண்டு டெவலப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மனோரீதியாக சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது செயல் ரீதியாக என்ன செய்யலாங்கிறதுக்கு உடனே நீங்கள் கன்வெர்ட் ஆகிடுங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் இருக்க முடியும். இதுதான் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கு நாம் கொடுக்குற ஹையஸ்ட் தீர்வு. அதனால எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டாலும் எது பண்ணாலும் பிரச்சனைகள்லாம் வராமலாம் இருக்காது, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஓகேவா, நீங்கள் இந்த புரிதலில் பயணிக்கும் போது அதனுடைய லென்த்து ப்ராசஸ் என்ன ஆகிடும், சக்குன்னு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அதான் காத்தால இருந்து ராத்திரி நீடிக்கிறதுக்கு அடுத்த அஞ்சாறு நிமிஷத்துலேயே மாற்றம் ஆகிட்டா எவ்வளோ பரவாயில்ல தானே. அந்த மாதிரி இந்த உள்ள, அதனால அந்த அஞ்சு நிமிஷம் நான் ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா காத்தாருந்து ராத்திரிலும் கெமிக்கல் ரியாக்ஷனு உடம்பு எத்தனை பாதிப்பு அத்தனையும் இல்லாமல் அஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வரைக்கும் போயிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. இல்லை அன்வான்டா நாம் வந்து அந்த விஷயத்த மண்டையில் சுமந்துட்டு நம்ம வேலையை நாமளும் பார்க்கறது கஷ்டப்பட தேவையில்ல, அவங்களும் அவங்க சமையல் அவங்க நிம்மதியாக பார்ப்பாங்க, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இல்லை இது எல்லாமே அந்த மனதோட இயக்கத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம பண்ணிக்கிற கஷ்டம்தானே, இதை புரிஞ்சிக்கிறது தான் கோர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலில் உறுதியாக இருத்தல். இந்த நிலையில் இருந்து நாம் நம் அன்றாட வாழ்வை எதிர்கொள்ளும் போது நம்மளால் ஒரு என்னன்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கிங்னு சொல்லலாம், ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சிறப்பான செயல்பாடை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான், செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயம். அதனால் இந்த அளவில்
நான் என்ன சொல்றேன்னா, இந்த கருத்தை பதிவு பண்றேன். இப்ப என்னன்னா, நீங்க எல்லாம் இதுல நான் சொன்னதுல உங்களுக்கு எங்கேயாவது ட்ரபுள் இருக்கலாம், சரவணா இந்த இடத்துல புரியலப்பா நீ சொன்னது அப்படின்னு கேளுங்க. இல்ல நீங்க என்னை விட சிறப்பா ஹையஸ்டா லாஜிக்கா ஹேண்டில் பண்ணி நீங்க வச்சுங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல, 1000 பேர் பார்ப்பாங்க. தெரிஞ்சுட்டு மக்கள் நல்லா இருக்கட்டுமே, அவங்கவுங்க குடும்பத்தோட சண்டை சச்சரவு குறைச்சி மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி தானே. அதுக்கு நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதாரமா மீடியாவா இருப்போமே அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாரெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கிடைங்க, இது வந்து நம்மளே நாம பேசிக்கிறது தான் சரியா, அதனால கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்த்திநாத் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம், நான் கிருஷ்ணகிரி பேசுறேன். கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா ப்ரோக்ராம்க்கு December 23, 24, 25 புக் பண்ணிருக்கேன் ஐயா. சரிங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா, ஒரே வார்த்தை வந்து விட்டு கொடுத்துட்டாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுதுங்களா? விட்டு கொடுக்கறதுனால புரிதல் இருந்தா தானே விட்டு கொடுப்பீங்க. அத புரிஞ்சுக்கிறதுனாலதான் விட்டு கொடுக்கறோம், அனலைஸ் பண்றோம், புரிஞ்சுக்கிட்டோம், விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்ல. எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசனை பண்ணாமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டா போயிடலாம் ஐயா. புரிதல் இல்லைன்னா உங்களால விட்டே கொடுக்க முடியாது. ஆஹா, இப்ப பிரச்சனை என்ன வரைக்கும் இருந்தா நான் எடுக்கிற முடிவு சரியான முடிவு. பிரச்சனை வைஃபுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு வருதுன்னா அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ஊன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? உங்களால அப்படி திறமையா சாதிக்க முடிஞ்ச சிறப்பு தான். அதுதான் கேக்குறேன். நீங்க அவ்வளவுதான் நான் சொல்றது, அதுதான் சுலபமா வேலையை முடிக்கலாம். நம்ம நோக்கம் சட்டையை வளர்த்துறது இல்ல. ஓகே ஓகே, சட்டையை வளர்த்துறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை. என்னை விடவே நீங்க ஒரு மேல் படியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்து போறீங்க. நிமிஷம் பழகிறோம், பல மணி நேரம் இது பேசுறது ஊன்னு சொல்லிட்டு என்ன வேலையை வேலையை பார்த்தலாமே பக்குவமான நிலையில நீங்க இருக்கிறீங்க. விட்டு கொடுக்கற மனப்பான்மை அதான், அந்த பக்குவமான ஒரு நிதான தன்மையில இருக்கிறீங்க. சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு. சரிங்க, நன்றி ஐயா. நன்றி, நன்றி. மிருது அன்மியூட் பண்ணி பேசு. ஹலோ அங்கிள், வணக்கம். அங்கிள் எதிர்பார்க்காதது நடக்கலன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் எனக்கும் எதிர்பார்க்காதது நடக்கலன்னா எனக்கு ஆர்கியூமெண்ட் நேச்சர் வருது. நானும் உங்களை மாதிரியே தான் இருக்கேன் இப்போ. இல்ல இல்ல, நீ எப்படி கூட இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்துக்கும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டே வர மாட்டியா? வருவேன், ஆனா எனக்கு அந்த நடக்க விஷயம் நடக்கலங்கிறது ஒரு இதா இருக்கும், டார்ச்சரா இருக்கும், பாதிப்பா கூட இருக்கலாம். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறதான மொத்த சமாச்சாரம். எனக்கு கூடதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு ஒரு ஆர்வம், வேற மாதிரி நடக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்லு பாக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுங்கிறது தான் அவங்கவுங்க விருப்பமே, ஆனா அப்படி நடக்காது இல்ல, அதான நிஜம். ஆமா, அதனால நான் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறது தப்பா? என்ன கூட ஆகுது, உனக்குள்ள ஒண்ணும் முடியாதுங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாம போயிடணுமா? ஆர்கியூமெண்ட் பண்றது வேஸ்ட் தானே, உனக்குள்ள பண்ணிட்டே இருக்கிறது வேஸ்ட் தானே. மத்தவங்களை மாத்துறதுங்கிறதே ரெண்டாவது ஸ்டெப் தான். முதல்ல நம்மள ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க
நம்மளே ஒண்ணும் செய்ய முடியாது, அங்க போய் என்ன பேசுறது, ஊரவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போயிடும், நம்ம ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுவோம். ஒண்ணும் பண்ண முடியாது, நீ சரியில்லை, குற்ற உணர்ச்சி என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரூபம் இன்வாலண்டரி ஆக்சன் பார்ட் டெலிவரி, அவ்வளவுதான், அது வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு விஷயம் நடக்கலனா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அக்செப்ட்ல பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண முடியாது, நீ தெரிஞ்சிட்டு கம்மட்டு இருந்தா தன்னாலே அத ஒண்ணு விட்டுக்கு. ஓகே, பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா பண்ண முடியாது இல்ல, நம்மளால சரி பண்ண முடியுமா என்னைக்காச்சும் அப்படிங்கிறது தான் புரிதல். உறுதியா நீ இருந்தீனா மனசை சரி பண்ற வேலைக்கு போவியா? மாட்டேன். என்ன உணர்வுகளை மாத்தணும் அப்படிங்கலாம் முயற்சி பண்ணுவியா என்ன? ம், மாட்டேன். அதான் புரிதலில் உறுதியா இருக்கிறதுனா அதானே? ஆமா, அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து சரி பண்றதுக்கு வேலை இல்ல விட்டுருவோம், அவ்வளவுதான் சமைச்சா. அப்ப வந்து சிப்ஸ் வந்து நீ உனக்குள்ள ஆஃப் பண்ற, முதல்ல உனக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வெளியில டீல் பண்றதுங்கிறது கூட ரெண்டாம் பட்சமா, முதல்ல உனக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு பிறகு வந்து ரெண்டாவது வெளியில அதாவது தெரிஞ்ச உடனே மெயின் உனக்குள்ள ஆஃப் பண்ணிடுறேன். உனக்குள்ள மெயினே ஆஃப் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சுவிச் போறதெல்லாம் ரெண்டாவது சின்ன சுவிட்ச் தான், அதெல்லாம் வேணா போகலாம் வேணாம்னா விட்டுட்டு போகலாம். எனக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் பேசிடுவேன் எங்க எல்லார்கிட்டயுமே. தப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா தானே நம்ம பேச்ச கேட்டா தானே பேசணும், இல்லாத நம்ம ஏன் சும்மா பேசணும், தேவையில்லை இல்ல. ஆமா, நம்ம பேச்ச ரிசீவ் பண்ணா தானே நம்ம பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லைன்னா அதை பேசணுமா, தேவையில்லை இல்ல. ஆக்சுவலி எனக்கு அத ஓசிடின்னு சொல்றாங்க, நான் தோணது எல்லாத்தையும் பேசுறதுனால அப்படி சொல்றாங்க. இல்ல அப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம், நம்ம வந்து பொதுவா இதுல மனசுல வேலை இல்ல முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க் யூ சோ மச். எனக்கு உங்களையும் ஐயாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கண்ணு, சரி. ஏன் வேற யாராவது கேள்வி கேக்குறீங்கன்னா கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்ல உங்களோட இந்த நான் பேசின மாதிரி இல்ல ஒரு ஐயா ஒருத்தர் பேசினாங்க அந்த மாதிரி உங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கூட கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா பலருக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அன்றாடம் பிரச்சனையை சந்திக்கிறதுல நிச்சயமா நீங்களும் நிறைய பேர் திறமையா எதிர்கொண்டிருப்பீங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க. இல்ல நாங்க சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் கேள்வி கேட்டா கூட எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணுவோம். எல்லாருமே ரொம்ப குழப்பங்கள் நீங்கி தெளிவா புரிதல்ல உறுதியா இருக்கீங்க போல நினைக்கிறேன். யாராவது ஏதாவதுன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா இது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல டீல் பண்றதுங்கிறதுனால இது வந்து நம்மளே பேசிக்கிறது தான், கொஞ்சம் மனம் திறந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா இதுல இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன பண்றோம், இந்த கருத்து வேறுபாடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோன்னு வச்சுக்கேன், ஒரு 6000 கிலோவுக்கு அவங்கள பத்தி மைண்ட்ல நம்ம வந்து ஏத்தி வச்சுக்கிறோம், இப்படித்தான் அவங்க அப்படின்னு சொல்லி 6000 + 60 6060 வெயிட்டை நம்ம அவங்கள பத்தி மைண்ட்ல சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இப்ப வந்து யதார்த்தமா டீல் பண்ற ஒரு பிரச்சனையை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொன்னா அது லாஜிக். நாம என்ன பண்ணுவோம், இந்த 6060 கணக்கு வச்சுக்கிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன எங்க போய் முடியும், புரியுதுங்களா, தகராறுல தானே போய் முடியும். என்ன கேக்குறாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், நிதானமா இருந்தா மேட்டரை முடிச்சு போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த முடிந்ததெல்லாம் வந்து டெலிட் மாதிரி போட்டு வெளியே தள்ளிடணும், அதை அக்குமுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அவங்கள பத்திய வெயிட்டேஜையும் சேர்த்து சுமக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த
ஸ்டோரேஜ் வெயிட்ட வந்து ரிலீவ் பண்ணிட்டு ப்ரெசன்ட்ல என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க, என்ன நம்ம கிட்ட கேக்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இவ்வளவுதான். இப்படி சிந்திச்சீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இன்னும் ஈஸியா ஹேண்டில் இருக்கும். ஏன்னா 60 கிலோவுக்கு 6000 கிலோ வெயிட் தூக்கிறதுங்கிறது கஷ்டம் தானே, அது தேவையில்லை. உண்மையில உண்மையான பிரச்சனை ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதுக்கு வந்து நம்ம மனோ ரீதியாக சேர்த்து வச்சிருக்கிற வெயிட் தான் வந்து பல மடங்கு. அதனாலதான் சொல்றேன் நம்ம, அதனாலதான் இப்ப வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றது மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அதுதான். அதாவது ஒரு எங்க வந்து ஒரு செடியோட கோர் வந்து எப்படி ஒரு ஆணி வேர்னு சொல்றோமோ, ஒரு டோட்டல் வீட்டுக்கு இருக்கிற மெயின் பாக்ஸ் எப்படி மெயின் சொல்றோமோ, அந்த மாதிரி இதை ஆஃப் பண்றதுதான் புரிதலில் உறுதியான இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க்கு தான், உங்களுக்குள்ள வர்ற நம்ம என்ன பண்ணுவோம், புரிதலுக்கு முன்னாடி நம்ம எமோஷனை சரி பண்ணாம நம்மளை சார்ந்தவங்களை சரி பண்றதுல தான் நம்ம முழு ஃபோக்கஸா இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை மாத்துறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்ட வாட்டி என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து இந்த சண்டையினால நமக்கு வர்ற என்ன உணர்வு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு மெயின் ஆஃப் பண்றது, ரூட்டை கட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான கோர் மெசேஜ் வந்த உடனே 20 ஸ்டெப் நடக்க வேண்டிய சண்டை எந்த கணத்துல அந்த ஒர்க் அவுட் வருதோ அதுல இருந்து ஆஃப் ஆயிடும், சைலண்ட் ஆயிடும். சரி, என்ன நெக்ஸ்ட் செயல் ரீதியா டீல் பண்ணுமோ அதுக்கு போயிடலாங்கிற முடிவுக்கு நம்ம மாறிடுவோம். குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க சார், நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஹலோ ஐயா, வணக்கம். என் பேர் குமார். சொல்லுங்க ஐயா. வணக்கம், கேக்குதாங்க? கேக்குது, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, நீங்க சொல்ற இது எல்லாமே புரியுதுங்க, எனக்கு புரிதல் எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே புரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கும்போது ஓ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம மனசுக்குள்ளே பண்ணக்கூடாது, பகவத் ஐயா சொல்லியிருக்காரு, உங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வருது. சரி, அவங்க சொல்லியிருக்காங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படி, இது நமக்குன்னு எப்படிங்க சொந்தமாகும்? இல்ல இல்ல, நீங்க வந்து பகவத் ஐயா சொல்லி கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா. வந்து ஒரு மிக்சி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத ஒரு என்ஜினியர், இல்ல ஒரு வண்டி ஓடுறது அப்படிங்கறது ஒரு டிரைவிங் மாஸ்டர் தான் நமக்கு சொல்லி தருவாரு. நீங்க ஒரு கார் ஓட்ட போறீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு டிரைவிங் மாஸ்டர் தானே வந்து என்ன பண்ணுவார், தம்பி இது கிளச்சுப்பா, இது பிரேக்கு, இது கீரு, இங்க பாக்கணும், காலை இது அழுத்தணும், இது அழுத்தணும், எல்லாம் விளக்கமா சொல்லி தராரா இல்லையா? அவரு சொல்லி தரதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது கார் ஓட்டுறது யாரு? அது மாதிரி புரிதல்ங்கிறது மனசு எப்படி செயல்படுதுங்கிற சொல்லித்தர்ற வேலையை தான் அவர் செய்யறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க மனசை பயன்படுத்தி வாழ்றதுங்கிறது நீங்க உங்க காரை ஓட்டுற மாதிரி, உங்க வாழ்க்கைய வாழ்ற மாதிரி. இது வந்து முதல்ல உங்களுக்கு ஆகணும், அதுதான் சொன்னேன். புரிதல்னா என்னங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுங்க, அப்புறம் அந்த புரிதலை தவிர வேற எதுவும் கிடையாது இது மட்டும்தாங்கிறதுல உறுதி ஆயிடுங்க. அவங்களாலதான் இந்த டே டு டே லைஃப்ல எந்த கட்டத்துல தெரியும் போது அப்ப வந்து மெயினே ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் ஆயிடுவோம் இல்ல, அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்கே வேலை இல்லை. இல்ல புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரிதல். இப்ப நான் சொல்றேங்கிறதெல்லாம் இப்ப உங்களுக்கு நேரடியா எந்த வகையிலையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுமோ தவிர, நீங்க உங்களுக்குள்ள இப்ப உங்களுக்கு ஒரு நீங்க சூழ்நிலையை ஒண்ணு சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க குமார் சார், ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்றீங்க, அப்போ உங்களுக்குள்ள தாறு மாற எமோஷன் வருது. நீங்க அப்ப அது என்ன வருதுன்னே தெரியாம கொஞ்ச நேரம் அதை எதிர்த்து சண்டை போடுறீங்க, எதிராளிட்ட சண்டை போடுறீங்க, என்ன நடந்தாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு அந்த புரிதல் ஓபன் ஆகும் இல்ல, நாம என்ன பண்ணியும் பண்ண முடியாது, நமக்குள்ள வர எமோஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அது நம்ம இதுக்கு எதுவும் டீல் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறீங்க இல்ல, புரிஞ்சுக்க வாண்டி பழைய இப்படியே எடுத்து அதை அப்படியே எடுத்து சண்டை போடுவீங்களா, இப்ப போறதை நிப்பாட்டுவீங்களா? அதான் சார் புரியுது, அதான் மெயின் ஆஃப் பண்றதுன்னு சொல்லுங்க.
ஆனா அடிக்கடி இந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. பாருங்க என்ன எப்படி நீங்க அடிக்கடி வீடியோ பாருங்க, வேற ஏதோ பக்கத்துல இது பாருங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க மொத்தமா என்னன்னா டே டு டே லைஃப்ல நீங்க டீல் பண்ற விஷயத்துல வரும்போது இது வந்து அந்த புரிதல வந்து வெளியே வைக்காதீங்க, உங்களுடைய உங்களதான் மாத்துங்கன்னு சொல்ல வரும். ஒரு பிரச்சனையும் நீங்க நான் அதான் சொன்னல புரிஞ்சதுக்கு அப்புறமா 18 ஸ்டெப்ல சண்டை நடக்கத்தான் செய்யும். 18வது ஸ்டெப் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு புரியுமா புரியாதா? கண்டிப்பா புரியும். புரிஞ்ச வாட்டி நிறுத்திக்கலாமா நிறுத்திக்க கூடாதா? நிறுத்திக்கலாம். அவ்வளவுதான், 18வது ஸ்டெப்ல இருந்து அடுத்து கொஞ்ச நாள்ல 17வது ஸ்டெப்புக்குமா வந்துருவீங்க. 19வது ஸ்டெப்புக்கு போக மாட்டீங்க, 17வது ஸ்டெப்ல வந்துருவீங்க. 17ல இருந்து 5க்குன்னு முதல்ல படிப்படியா மாறிக்கலாம், குறைஞ்சிருவோம், அதிகரிச்சுக்கிட்டு போக மாட்டோம். புரிதல உங்களோட பிரச்சனையே. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. மணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டோம். எனக்கு வந்து ஒரு டவுட், கோபம் வந்து எல்லாருக்குமே வருமா ஃபேமிலில? நீங்க கோபப்படுவீங்களா வீட்டுல? நிறைய. ஹலோ, மியூட் ஆயிடுச்சுமா? நீங்க அடிப்பீங்களா வீட்டுல? நான் வந்து சண்டை போட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தப்பு இல்ல, அதுக்கெல்லாம் போக கூடாது. அப்ப ஒண்ணு பண்ண முடியாதுன்னா அந்த கோவத்தை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? சண்டை போடுறதுதான் தீர்வுன்னா அப்புறம் அடிதான், எல்லாரும் அடிதான் போடணும், கத்திதான் எடுக்கணும். அடுத்தது எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றது? நாம் திரும்ப இருக்க புரிதல்னா என்னன்னு பொறுமையா படி, புத்தகத்தை படி தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணி அவ்வளவுதான். இப்ப எனக்கு எதிர்பார்த்தது நடக்கல, கோபம் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில்? நீ வந்து இன்னொருக்கார வந்து கவலை இணைத்தது தீர்வுல பொறுமையா ஒரு அந்த புக்கை படி, ஒரு ரெண்டு தடவை படிச்சீங்கன்னா என்ன படிச்சு? ஸ்மாஷ் யுவர் சாரோஸா, கவலைகள். அதை இங்கிலீஷ்ல கூட படி. ஷாரா, தேங்க் யூ. சரி, டைம் 9 ஆயிடுச்சு. நாம் சொல்லுகிற இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கங்க, எடுத்துக்கொண்டு புரிதல் உறுதியோடு நீங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனையை எளிமையாக எதிர்கொண்டு வாழ்க்கையை நிறைவாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய தலைப்பில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.